ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகிலேயே அதிகப்படியான விலைக்கு ஏலம் போன பந்தயபுரான்ற பெருமையை நம்ம பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த நியூ கிம்னு சொல்லக்கூடிய ஒரு 2 வயதான பெண் புறா பெற்றிருக்கு. இந்த புறா இதை மாதிரிப்பட்ட பந்தயங்கள்லாம் சாதனை புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புறாவோட ஃபைனல் ப்ரைஸ் ஏலம் முறையில் தேர்வு செய்யும் போது இந்த புறாவோட ஃபைனல் ப்ரைஸ் என்ன, அது மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பீப்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் இது ரீசெண்டாக நடந்த ஆக்ஷன், அதாவது ரீசெண்டாக ஒரு ஏலம் நடந்தது. இந்த ஏலம் மட்டும் நடக்கலைன்னா இந்த நியூ கிம்னு சொல்லக்கூடிய இந்த புறாவோட பேர் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த ஆக்ஷன் நடந்தது மூலமாக இந்த புறாவோட பேர் வந்து ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சுது. நிறைய நியூஸ் சேனலில் பத்திரிகைகள் எல்லாமே ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு புறாவாக ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட நம்ம இந்த பீப்பா நிறுவனத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லையுமே நம்ம அர்மாண்டோ வந்து ஏலம் போனது பார்த்திங்கன்னா இதே சேம் பீப்பா வெப்சைட்டில் தான் ஏலம் போச்சு. அதோடய விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை. இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் ரெக்கார்டில் இருந்தது பார்த்திங்கன்னா அர்மாண்டோ புறா தான். பட் இப்போ வந்து அதோடய ரெக்கார்டை பிரேக் பண்ணி நியூ கிம் வந்து புது சாதனை படைச்சிருக்கு. இதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த பீப்பா நிறுவனம் தான். இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம பீப்பா நிறுவனம் வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் ஒரு ஏலம் முறையில் நடத்துகிறனால பல நாடுகளை சேர்ந்த ஃபேன்சியர்ஸ் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு பங்கேற்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் பெல்ஜியம், ஜெர்மனி அப்புறம் சீனாவை சேர்ந்த நிறைய ஃபேன்சியர்ஸ் வந்து இதில் வந்து முக்கியமாக பங்கெடுக்கிறாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக நியூ கிம்மோட ஃபைனல் ப்ரைஸுக்கு வந்துடும். ஆக்சுவலாக அந்த ஆக்ஷன் முடிகிற டைமில் நம்ம நியூ கிம்மோட ஃபைனல் ப்ரைஸ் என்னவாக இருந்ததுன்னா 1.6 மில்லியன் யூரோஸில் இருந்தது. அப்புறம் இதை வந்து டாலர்ஸு கன்வெர்ட் பண்ணும்போது 1.9 மில்லியன் டாலர்ஸில் இருந்தது. அதே வந்து நம்ம இந்திய பண மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14 கோடியே 11 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமான விலைன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் பெண் புறாவுக்கு, அதுவும் 2 வயதான பெண் புறாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து ரொம்பவே ஹைன்னு சொல்லலாம். இப்போ இந்த பேர்டு வந்து எப்படி இந்த ஹை ப்ரைஸுக்கு வந்தது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா பேர்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் அந்த பேர்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ், இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்தது பார்த்திங்கன்னா 17,000. நம்ம இந்திய பண மதிப்புக்கு வந்து 17,000, வெறும் 17,000 ரூபா மட்டுமே. அதுக்கு பிறகு யாருமே எதிர்பார்க்கல இந்த பேர்டு வந்து இந்த ரேட்டுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு நம்ம சீனாவை சேர்ந்த 2 ஃபேன்சிஸ் மத்தியில் வந்து ஒரு சின்ன போட்டி நிலவச்சு. அந்த டைமில் தான் இந்த பேர்டோட ரேட் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு போச்சு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவங்க தான் அந்த பேர்டோட ரேட்டை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசியிலையும் அந்த பேர்டு ஓன் பண்ணது பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்த ஒரு ஃபேன்சியர் தான். பட் அவர் வந்து ஏதோ ஒரு ரீசனால் அவரோட பேரை வந்து வெளியிட விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. பட் சீனாவை சேர்ந்த ஒரு ஃபேன்சியர் தான் இதை வந்து ஓன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம அர்மாண்டோவும் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ், அதாவது பீப்பா நிறுவனத்தில் தான் இதே மாதிரி பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு ஓனர்கிட்டேருந்து சீனா நாட்டை சேர்ந்த ஒரு ஓனர் தான் ஆக்ஷன் மூலமாக ஓன் பண்ணியிருந்தார். ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்க ரிலேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நியூ கிம்மோட ஃபைனல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புறாவை பற்றி உள்ள தகவல் வந்து ரொம்பவே வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த ஆக்ஷன் முடிகிறதுக்கு முந்தைய நாள் நியூ கிம்மோட ரேட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கரன்சிக்கு 11 கோடிக்கு மேலே வருது. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்மாண்டோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டு, முந்தைய நாள் ஆக்ஷனுக்கு முந்தைய நாளே இந்த அர்மாண்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணனால மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அர்மாண்டோட ஃபுல் ரெக்கார்டும் பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் வந்து 9.45 க்ரோர்ஸ் நம்ம இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. பட் இதோட ப்ரீவியஸ் டே ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 11 க்ரோர்ஸை க்ராஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே ஈகராக இந்த வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போயே இந்த பேர்டு வந்து கொஞ்சம் வைரலாக ஆரம்பிச்சிட்டு. இப்போது இந்த சுச்சுவேஷனில் யாருமே எதிர்பார்க்கலை இந்த பேர்டு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணுன்ற ஒரு இதை வந்து யாருமே எதிர்பார்க்கலை. அப்படி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டோட ஓனர், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கணிச்சது என்னென்னா கண்டிப்பாக அது வந்து 2 மில்லியன் டாலர்ஸ் வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அது பாசிபிள் ஆகலை. பட் நியர்லி 2 மில்லியன் கிட்டே வந்துட்டு 1.9 மில்லியன் டாலர்ஸ் வந்து கடைசி ஃபைனல் ப்ரைஸாக அமைஞ்சிது.
அடுத்தபடியாக நம்ம நியூ கிம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரேசஸ் அது மட்டும் இல்லாமல் அதோடய ரெக்கார்ட்ஸ் பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக 2018 பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மிடில் டிஸ்டன்ஸ் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டு ரேஸ்லேயுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இது ஒரு யங் பேர்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ப்ரெசன்ட் 2020 வந்து அதுக்கு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, தேர்ட் இயர் நடந்துகிட்ருக்கு. அப்படி சொல்லும் போது 2018 வந்து அதோட ஏஜ் வந்து லெஸ் தென் 1 இயர். அந்த டைமில் அது ஒரு யங் பேர்டாக இருந்திருக்கு. அந்த யங் பேர்டாக இருக்கிற டைமில் இது வந்து இப்படி அச்சீவ்மெண்ட் இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருந்தனால இந்த பேர்டுக்கு ஒரு டைட்டில் கிடச்சிது. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங் பேர்டு இன் பெல்ஜியம்ன்ற ஒரு டைட்டிலை வந்து இந்த பேர்டு வந்து ஓன் பண்ணிச்சு. ஸோ இதேமாதிரி நம்ம அர்மாண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் பேர்டுன்ற ஒரு டைட்டிலை ஓன் பண்ணிச்சு. ஸோ அந்த டைட்டில் வந்து இந்த பேர்டோட ரேட்டுக்கு இந்த பேர்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம அர்மாண்டோ அப்புறம் நியூகிம் இந்த ரெண்டு பேர்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேர்டோட நேட்டிவ் பிளேஸ், அது நேட்டிவ் கண்ட்ரி பார்த்திங்கன்னா பெல்ஜியம் தான். இந்த பேர்டை வந்து ஆன்லைன் முறையில் ஏலம் நடத்துகிறது பார்த்திங்கன்னா பீப்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் வெப்சைட் தான். அடுத்தபடியாக அந்த பேர்டை ஓன் பண்ணதும் பார்த்திங்கன்னா சீனாவை சேர்ந்த ஃபேன்சிஸ். ஸோ இது எல்லாமே ரெண்டு பேர்ட்ஸுக்கும் வந்து பொருத்தமான நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு பேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ண பேர்ட்ஸ் தான். நம்ம அர்மாண்டோட டைட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு இன் பெல்ஜியம்ன்ற டைட்டில். அப்புறம் நம்ம நியூ கிம்மோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யங் ரேசிங் பிஜியன் இன் பெல்ஜியம். ஸோ இது ரெண்டும் தான் இந்த பேர்ட்ஸ் ஓன் பண்ண டைட்டில். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பேர்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகான அந்த ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிமேலும் இது மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.